வணக்கம் ஜி, நான் தவினா ஜஸ்டிஸ். ஸோ இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4 சனிக்கிழமை 2020. ஸோ லாக்டவுன் இந்தியாவோட நாள் போயிட்டு இருக்குது, எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி டைமில் எனக்கு சரியாக காலையில் 9:45 ஒரு ஃபேக் கால் வந்திருக்கு. பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன்ட்டு ஒரு வடநாட்டுக்காரன் கால் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் என்கிட்ட கேட்குறான். ஸோ பேட் வேர்ட்ஸ் வந்து நான் கட் பண்ணிட்டேன், ஓகேவா? ஏன்னா நம்ம சேனலை ஸ்கூல் பசங்கள்லேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, சின்ன பசங்க. ஸோ அதெல்லாம் அந்த வேர்ட்ஸ் மட்டும் கட் பண்ணிட்டேன். அவங்க நானும் அந்த ஃப்ராடு பேங்க்கில் கால் பண்ணுற சார் வடநாட்டு வாய்ஸில் கேட்குது. ஆனால் இப்போ நிறைய பேர் மெமிக்ரி பண்ணுறாங்க, அது எந்த மாதிரி ஆளுன்னு தெரில. ஸோ அதான் நான் வந்து தம்னே இல்லை, எனக்கு வந்து அந்த ஃப்ராடு காலோட நம்பரே நான் போட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஒரு 1 hour இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நான் கால் போட்டேன்னா அவன் நிச்சயம் எடுக்க மாட்டான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் அவனை கால் போட்டு கலாய்ச்சுள்ள என்னென்னு பண்ணல, ஓகேவா? ஸோ இது போலீஸ் பெரிய அதிகாரி பார்த்தா கூட அவனை ட்ரேஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த லாக்டவுன் இந்தியாவில் உலகமே கொரோனா வைரஸ் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில ஃப்ராடு பசங்களும் தான் சுயநலத்துக்காக நிறைய பேர்த்தை ஏமாத்துறாங்க. என்ன மாதிரி படித்தோம் இந்த மாதிரி இருந்தாலும் நான் கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு. எனக்கு நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும், நாங்கள் பேசின கன்வர்சேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். ஆனால் இது ஒரு ஆள் படிக்காதவங்க, யாராவது ஒரு வயசானவங்க இதை எடுத்து பார்த்து ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு வாங்க அந்த வாய்ஸை, மேலே சொல்ல பேசலாம். அந்த கார்டு இப்ப நான் காட்டி சார் பணம் எடுக்க முடியாது, கார்டு நான் ரினியூவல் பண்றதுக்கு கால் பண்றேன் சார். அந்த கார்டு இப்ப ரினியூவல் பண்ணுமா சார்? ரினியூவல் பண்றதுக்கு நான் பேங்க்ல மெசேஜ் வரும், அப்புறம் கார்டு யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ஓகே சார். அந்த கார்டு இப்போ கையில் இருக்கீங்களா சார்? ஏடிஎம் கார்டு அதுல டேட் எவ்வளவு இருக்கு சார்? ரினியூவல் டேட் பார்த்து சொல்லுங்க, நான் பேங்க்ல மெசேஜ் வரும், கார்டு யூஸ் பண்ணுங்க சார். கார்டு கொஞ்சம் கையில் எடுக்கணும் கார்டு வருஷம். சொல்லுங்க சார். 04 அதே இல்லங்க சார், முன்னாடி பக்கம் மேல இருக்குல்ல 16 நம்பர், அந்த நம்பர் சொல்லுங்க, பைக்கிங் சொல்லுங்க. 854 சார். 8543 6732 சின்ன பசங்க பாக்குறது என்ன பண்ணுறது, நான் வேறு கண்டென்ட் எல்லாம் யோசிச்சுட்டுருந்தேன். இப்படி ஒரு ஃப்ராடு காலாக வருது. ஸோ இந்த மாதிரி டைமை ஒன்று நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதால் தான் நான் திரும்பி சொல்கிறேன், அந்த ஆளோட ஃபோன் நம்பர் நான் தம்னையிலேயே போட்டு விட்டுட்டேன். கலாய்க்கிறவங்க கலாய்ச்சி விட்டுக்கலாம், உயர் அதிகாரி பார்த்தாலும் இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். வடநாட்டுக்கார மாதிரி வாய்ஸ் கேட்குது, ஆனால் ஒரு ஆள் எந்த ஊருக்காரனும் இருக்கலாம், மெமிக்ரி பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்ன, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடணும் சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு இப்படி ஒரு கால் வந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சின்ன பசங்க பெரியவங்களுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் பேசின இந்த கன்வர்சேஷன் வீடியோ காட்டுங்க, இப்படி தான் ஏமாற்றுவாங்கன்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம்மோட நான் எனக்கு தோன்ற நம்பர் சொன்னேன், வேலிடிட்டியும் தப்பாக சொன்னேன், மந்த்து தப்பாக சொன்னேன். அந்த 4 நம்பர் ஒன்று மேலே இருக்கும், ஒரு 16 நம்பர். அது எனக்கு தோணுனது இஷ்டத்துக்கு நான் சொன்னேன். உடனே அவன் சுதாரிச்சிட்டான், எந்த பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு திட்டிட்டு வச்சிட்டான்.
அதுக்கு கால் பட்டு அவன் எடுக்கல. சரி என்ன பண்றதுன்னு யோசிச்சேன், டக்குனு வீடியோ மேக் பண்ணி போட்டு விட்டுடலாம், ஏதாவது பெரிய அதிகாரி பார்க்கலாம், சொன்னதே சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஓகேவா, யூஸ்ஃபுல்லான வீடியோ மேக் பண்ணிட்டேன். பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க, என்ன கான்டாக்ட் பண்ணி வச்சுக்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வினோத் ஜஸ்டிஸ், இன்ஸ்டாகிராம்லையும் வினோத் ஜஸ்டிஸ் வாய்ஸ் சாட் கூட பண்ணலாம். ஸோ சி பட்டன் நெக்ஸ்ட். My name is My name is My name is My name is